ஆஃப் சோல்ஜர்ஸ். ஏற்கனவே நம்ம ரைஸ் ஆஃப் கார்ட் நெட்ஒர்க், ரைஸ் ஆஃப் ஜெட்டைக்ஸ் அப்படின்ட்டு வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டோம். இவன் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சுட்டிடிவியோட ரைஸ் அண்ட் ஃபால் தான். ஸோ உண்மையா சுட்டி டிவி ஒரு காலத்தில் ஓஹோட சேனல் தான், ஆனால் இப்போதான் பல பேருக்கு பிடிக்காமே போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட சுட்டி டிவி எப்படி வளர்ந்துச்சு, எப்படி விழுந்துச்சு அப்படின்றதான் இவ்வளோ தெளிவாக பார்க்க போறோம். அதுவும் சாதாரணமாக இல்லை, சரியா துப்பறிஞ்சு தெளிவாக. உண்மையாக சொன்னால் இந்த வீடியோவை நான் இப்போ போகிற ஐடியாவே கிடையாது. இந்த வீடியோ இப்போ போகிறத மெயின் ரீசனே நீங்கள் தான். ரீசெண்ட் டைம்ஸில் பல சோல்ஜர்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ இந்த வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. ஓவர மெசேஜ் போயிடலாம். நான் கதகந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. என்னதான் கார்ட்டூன் நெட்வொர்க், ஜெட்டைக்ஸ், டிஸ்னி போகோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட கார்ட்டூன் ஷோஸ் இருந்தால் கூட அதிகமான ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணதும் ஏகப்பட்ட நல்ல ஷோஸால் நம்மளோட மனசை கவர்னதும் சுட்டி டிவி தான். ஸோ அந்த விதத்தில் சுட்டி டிவிக்கு மிகப்பெரிய பாராட்டு இருக்குது. பாராட்ட முடிஞ்சதில்ல, இப்போ சைகைக்கு போவோம். சரியாக சொல்லணும் அப்படின்னா சுட்டி டிவியோட ரைசன் ஃபால் போகிறதுக்கு முன்னாடி கார்ட்டூன் நெட்ஒர்க்குக்கும் ஜெட்டைஸுக்கும் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் நடுவில் தான் சுட்டியோட வரலாறே ஒழிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் லாஸ்ட்டாக வந்ததும் இந்த டிவி தான். மேலும் இதில் ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரைஸ் ஆஃப் சுட்டி டிவி, சுட்டி டிவியின் உதயம். சுட்டி டிவியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அதில் ஒரிஜினல் ஓனரான சன் டிவி நெட்ஒர்க்கை பற்றி தான் பார்த்தாக்கணும். உண்மை சொல்ல சன் டிவி நெட்ஒர்க்கிட்ட ஏகப்பட்ட சேனல் இருக்குது. புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம் அப்படின்ட்டு பேரே கிடைக்காம வச்ச பேரே வச்ச வரலாறும் சன் டிவி நெட்ஒர்க்கிட்ட இருக்குது. உலகத்திலேயே இது வரைக்கும் யார் வைக்காத பேர், முருகா சேர்ந்து வச்சுக்கோ. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆதித்யா டிவி நம்ம எல்லாருமே காமெடி சேனல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த ஆதித்யா அப்படின்ற பெயர் காமெடி சேனலுக்கு வச்ச பேர் கிடையாது. தெலுங்கில் ஜெமினி மியூசிக் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஓடிட்டு இருந்திருக்கோம். அந்த சேனலுக்கு தான் முதல் முதல்ல ஆதித்யா அப்படின்ற பேரை வச்சுருந்தாங்க. அதன் பிறகு தான் தமிழில் சன் டிவி, சன் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஏன் தெலுங்கில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா சன் டிவி மாதிரி ஜெமினி டிவி இருந்ததுனால ஆதித்யா டிவியை ஜெமினி மியூசிக் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காமெடிக்கு ஆதித்யா வச்சால கொண்டு வந்தாங்க. சரி ஓகே, ஒரிஜினலாக சொன்னோம் அப்படின்னா ட்ராயோட விதிகளால் கார்ட்டூன் நெட்வொர்க் பேச்செல்லாம் மாற்றப்பட்டு பல இடங்களை கட் செய்யப்பட்டுச்சு. மெனு செட்டாப் பாக்ஸ் வச்சால் தான் அந்த சேனலுக்கு தெரியும் அப்படின்ட்டு போனடியெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்த சரியாக யூஸ் பண்ணிட்ட சன் நெட்ஒர்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கோட கண்டென்ட்டே வாங்கி சன் டிவியில் ஈவினிங் டைமில் ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆனால் அந்த மாதிரி டைமில் கூட அவங்களுக்கு கார்ட்டூன்ஸும் தனியாக ஒரு முழு நேர டிவி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கவும் இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை. சரியா ஜெட்டைஸோட சேனல் டிவி சேனல்ஸு மதியில் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே ஜெட்டைஸோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தான் அதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு கார்ட்டூன் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்டது தான் சுட்டி டிவி. சரியாக சொல்லணும் அப்படின்னா 2007 ஏப்ரல் மாதம் 29 ஆரம்பிக்கப்பட்டது தான் சுட்டி டிவி. கிட்டத்தட்ட அது ஒரு சம்மர் டைம், லீவ் டைமில் லான்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹிட் ஆகும் அப்படின்ட்டு சன் நெட்ஒர்க் சுட்டி டிவி லான்ச் பண்ணேன். அது உண்மையிலேயே பயங்கரமான வரவேற்பை பெறுது. கிட்ஸை கவர்றதுக்காகவே ஏகப்பட்ட நல்ல நல்ல ஷோஸை வாங்கி தமிழை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஜாகி சான்ஸ் அட்வென்ச்சர்ஸ், டோரா தி எக்ஸ்ப்ளோரர், எம்ஐபி, ஈமேன், பண்டலேரோ, சுட்டி கரடிகள், கிக் அண்ட் கிட்டோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட நல்ல ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மை சொன்னோம் அப்படின்னா சுட்டி டிவி ஆரம்பிக்கும் போது டப்பிங் வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு ஷோவுக்குமே அவங்க ஹை ப்ரொஃபஷனல் டப்பிங் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே பக்கமாக தான் இருந்துச்சு. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஜாக்கி சானோட வாய்ஸை ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்டான முரளிக்குமார் அப்படின்றவர் தான் டப் பண்ணியிருப்பார். ஏய் ஜே சுமார், அப்புறம் நான் அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன், ஐயோ பீமா வரலாம், பீமா வரலாம், ஒளிஞ்சிக்கோ ஒளிஞ்சிக்கோ, ரொம்ப ஷார்ப் பண்ணி வாய்ஸை டம்ப் பண்ணி ஒரு ஸ்பெயினுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணும். மேலும் பல படங்களுக்கும் ஜாக்கி சானுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இவர் தான் 2000 ரிலீஸ் ஆன பழைய ஜாக்கி சான் படமான ஷாங்காய்னு படத்துக்கும் டப்பிங் பண்ணியிருப்பாரு. அது தமிழில் இரட்டை கோல் துப்பாக்கி அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா அவர் அந்த படத்தில் ஓவன் வில்சனுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, கார்ட்டூனில் ஜாக்கி சானுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் உண்மையோட வாய்ஸ் பக்காவாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஜூலி கேரக்டர் கூட நல்லபடியாக டப்பிங் பண்ணியிருப்பாங்க. யோ ஹிட்டர், இந்த ஜூலி இல்லையா, இந்த போட்டோ தூக்கி வச்ச பாஸ், எங்க தலையை போய் தப்பா பேசாதீங்க. ஜூலி, பீமா, அங்கிள் அப்படின்ட்டு டைலாக்ஸ் எல்லாமே பயங்கர பக்கவா இருக்கும். இது மட்டும் இல்லாம சுட்டி டிவி ஐகானிக் ஷோ தான் டோரா.
பக்கத்தில் பெரிய மலையாக இருந்தாலும் ஷோவை பார்த்துக்கிட்டுறவன் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு டோரா ஒரு கூட்டு முண்டமாக இருந்தாலும் அதோட டார்கெட் ஆடிஸை அது கரெக்டாக ரீச் பண்ணியிருந்தது. இந்த ஷோன்னு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஷோஸ் சுட்டி டிவியில் இருந்துச்சு. மற்ற கால ஷோஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண கண்டென்ட் இல்லாமல் சில ஷோஸை ரிப்பீட் ஷோவாக போட்டு விட்ருவாங்க. ஸோ சில ஷோஸ் ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கும். ஆனால் சுட்டி டிவியை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பிக்கும் பொழுது ஏகப்பட்ட ஷோஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு. டோராவும் ஜெயச்சனம் தவிர்த்து பெரும்பாலும் ஷோஸ் அவங்க ரிப்பீட்டாக போடாமல் தான் இருந்தாங்க. உண்மையை சொல்ல அந்த டைம் கிட்ஸுக்கு ரொம்பவே பொற்காலமான டைம். ஒரு டிவியில் பவர் ரேஞ்சர்ஸ், ஒரு டிவியில் பென்டென், ஒரு டிவியில் ஜாகி சேன் அப்படின்ட்டு குறிப்பிட்ட கார்ட்டூன் சேனல்ஸ் இருந்தாலும் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ நம்ம சுட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ந்ததுக்கு கார்ட்டூன் ஷோ மட்டும் காரணம் இல்லை, அந்த டிவி சேனலுக்கு இருந்த பேக்ரவுண்டும் தான். பொதுவாக சன் டிவினாலே மற்ற டிவி விட குவாலிட்டி தான் டெலிகாஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்போலாம் நீங்கள் டிவி சேனல் டியூன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ டியூனில் முதல் 15 இடங்களில் சன் டிவியோட சேனல்ஸ் தான் நிரம்பி இருக்கும். மேலும் கார்ட்டூன் நெட்வொர்க் செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான் தெரியும், இல்லைனா பெரும்பாலும் இடங்களில் அது டெலிகாஸ்ட் ஆகாது. மேலும் ஜெட்எக்ஸ் சேனலில் சேனல் நம்பரில் கடைசியில் வச்சுருப்பாங்க. சில இடங்களில் அது பொறி பொறியாக புளி புளியாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் சுருட்டிவி மட்டும்தான் எல்லா ஏரியாவிலுமே பக்காவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற டிவி சேனல் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்க, அதுதான் மாஸ்காட். மாஸ்காட்னால் வேறு எதுவும் இல்லை, டூரோசல் பேட்டரி விளம்பரத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு முயல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த முயல் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு மாஸ்காட். அதே மாதிரி நம்ம ஊரில் அமுல் படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் இருந்திருக்கும். ஸோ அதுதான் அமுல் பிராண்டுக்கான ஒரு மாஸ்காட். அந்த மாதிரி சுட்டி டிவிக்கு ஒரு மாஸ்காட்டாக சிங்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சுருந்தாங்க. அது எந்த காட்டங்களையும் வரல அப்படின்னா கூட அவங்க நடத்துகிற லைவ் ஷோவில் அந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் கூட ஃபோனில் பேசும்போதும் சரி, இவங்க நடத்துகிற எஸ்எம்எஸ் போட்டியிலும் சரி, இந்த கேரக்டர் அங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுட்டி செய்திகள் ஐபிஎல் மாதிரி சிபிஎல் அப்படின்ட்டுலாம் சில ப்ரோக்ராம்ஸை சுட்டி டிவியே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சுட்டி டிவியின் நிறைகளும் பிழைகளும். சுட்டி டிவி என்ன தான் எட்டக்ஸை பார்த்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இவங்களும் தனியாக ஒரு சில பாணியை வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் அப்படின்னா எல்லா கார்ட்டூன்ஸுக்குமே தமிழில் பேர் கொடுக்குறது. உதாரணம் சொன்னேன் அப்படின்னா ஜாகி சாண்ட் வஞ்சஸை ஜாகி சாண்ட் சாகசங்கள் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. குறிப்பாக டைட்டில் சில பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷன்லேயே இந்த கார்ட்டூன் ஒரு படம் பேர் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இவன் தமிழ் டிசைன் பண்ணுறான் அப்படின்ட்டு தேவையெல்லாம் வாங்க ஜாகிச்சன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் விற்கிறதா விற்கிறாங்க, ஒரு நல்ல ஃபோட்டோ வச்சிடலாம். தேவையில்லாமல் உருட்டுட்டு தமிழில் இருக்கிற ஃபோட்டோஸ் மாதிரி இந்த ஃபோட்டோவை தூக்கி டைட்டிலில் வச்சுருப்பாங்க. மேலும் கிக்கான் பாபுவை கிக்கான் கிட்டுன்னு மாற்றினதும் டோரா தி எக்ஸ்ப்ளோரரை டோராவின் பயணங்கள் அப்படின்ட்டும் தமிழில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு அந்த கார்டுங்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே இந்திய பேர்களை கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு பூட்ஸ் அப்படின்ற கேரக்டரோட பேரை புஜ்ஜி அப்படின்னு மாற்றிருந்தாங்க. ஜேட் அப்படின்ற கேரக்டரோட பேரை எடுத்துகிட்டு ஜூலி அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி வேறு அந்த கேரக்டருக்காக பேரை மாற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேரக்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, இது உரையை பார்த்தா நல்லதாக இருக்கலாம். ஆனால் சுட்டி டிவிக்கு அடுத்து இந்த கார்ட்டூன் எங்கே தேர்ந்தீங்க அப்படின்னா இவங்க டெலிகாஸ்ட் பண்ண பேரில் அந்த கார்ட்டூன் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதோட ஒரிஜினல் கேரக்டரோட பேரும் இந்த ஒரிஜினல் ஷோவோட பேரும் வேறு. இன்டர்நெட்டை புதுசாக யூஸ் பண்ணும்பொழுது நானும் சில ஷோஸை தேடி பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கவே இல்லை. இல்லையா, இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆர்டர் பார்த்துருப்பீங்க, ஜெட்எக்ஸ் பார்த்துருப்பீங்க, நிக் பார்த்துருப்பீங்க, சுனி ஐ பார்த்துருப்பீங்க. அதில் போகிற ஷோவோட என்கிட்ட பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு பென்னோட கிரெடிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூனோட ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஸ்டுடியோட பேரை போட்டிருப்பாங்க. இதே மாதிரி டிமோன்பா மாதிரியான டிஸ்டியோட சேனலில் வர ஷோஸை பார்த்தீங்க அப்படின்னா வால் டிஸ்டி டெலிவிஷன் அனிமேஷன் அப்படின்ட்டு தயாரிப்பு கம்பெனியை போட்டிருப்பாங்க. ஆனால் சுட்டியில் போட்ட எந்த ஒரு கார்ட்டூன்லேயுமே இது சுட்டி டிவியின் தயாரிப்பு அப்படின்ட்டு சுட்டி டிவியோட லோகோ எங்கேயுமே வராது. அதன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி ஆரம்பிச்சிலிருந்து இப்போ வரைக்குமே அவங்க இது வரைக்கும் ஒரு கார்ட்டூனை கூட தயாரித்ததே கிடையாது. ஏதாவது ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு கார்ட்டூனை வாங்குவாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது டயர்ச்சி அப்படின்னா தொடர்ந்து அதையே போடுவாங்க, மோடியாவை தூக்கிட்டு வேற ஒரு கார்ட்டூனை போடுவாங்க. இந்த மாதிரி தான் இவங்க தொடர்ந்து கார்ட்டூன்ஸை வாங்கிட்டு இருந்தாங்க தவிர ஒரு கார்ட்டூனை அவங்க தயாரிக்கவே இல்லை.
அதனால தான் எந்த ஒரு காட்டும் முடியும் போதும் சுருட்டியை பற்றி எந்த விஷயமே இருக்காது. இல்லைன்னமோ இருக்குது, எல்லா காட்டும் சேனலும் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் சுருட்டியை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது சுருட்டிவைக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. டோராவோட ஒரிஜினல் ஓனர் நிக்கு தான். நிக்கலோட அனிமேஷன் ஸ்டுடியோ தான் டோராவை கிரியேட் பண்ணாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கி தான் சன் நெட்வொர்க் சுருட்டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினலான நிக்கலோடையனை தமிழில் காலச்சல ஆரம்பித்த போது என் ரைட்ஸை திரும்பி கொடு அப்படின்ட்டு அந்த ரைட்ஸை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. சுருட்டியா டோராவின் பயணங்கள் அப்படின்னு ஓடிட்டு இருந்த டோரா நிக்கலோடியன்ல டோரா தி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ட்டு ஒரிஜினல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு சில சரிகடலுக்கு பிறகு தான் திரும்பி சுருட்டி டிவிக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா டோரா ஒரு ஐகானிக் ஷோ. ஸோ இந்த மாதிரி சுருட்டி டிவி எந்த ஒரு காட்டையும் சொந்தமாக தயாரிக்காததுனால அது அவங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் விஸ்காம் படிச்சுட்டு அனிமேட்டராக வந்து ஆசைப்பட்டேன். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அனிமேஷனுக்கு நம்ம ஊரில் ஸ்கோப்பே இல்லை அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் பிஎஸ்சி அனிமேஷன் தான் படிச்சிருந்தார். அனிமேஷன் படிச்சுங்கிறது வேலை கிடைக்காதனால கிராஃபிக் டிசைனராக மாறிட்டார். ஸோ ஒரு வேளை சுட்டி டிவி கார்ட்டூன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி பெருசாக வளர்ந்துருக்கும். சித்திரம் டிவியே விக்ரமாதன் கதைகள் அப்படின்ட்டு நம்ம ஊரில் எடுத்த ஒரு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேலும் சன் நெட்வொர்க்கிட்ட குஷி டிவி, கோச்சு டிவி அப்படின்ட்டு, தெலுங்கு மலையாளம் அப்படின்னு கிட்ஸ் சேனல் வச்சுருக்காங்க. ஒருவேளை அவங்க தமிழுக்கு போயிருந்தால் கூட அதே டப் பண்ணி மற்ற சேனல்ஸ்னு போட்டுருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஓவர்சீஸில் கூட ரைட்ஸை விற்றுருக்கலாம். சரி ஓகே, சுரு டிவி இது மட்டும் பண்ணாமல் இன்னொன்னையும் பண்ணாங்க. எப்படி கார்டு நெட்வொர்க் ட்ராக்கிட்ட மாதிரி கஷ்டப்படும் பொழுது கார்டு நெட்வொர்க்கோட கண்டென்ட்டை எடுத்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜெட்டெக்ஸ் பேரை மாற்றிட்டு தன்னோடய பழைய ஷோவெலாம் அவங்க ரிமூவ் பண்ணும்பொழுது அதையே வாங்கி இவங்க டப்பிங் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுவும் கேவலமான டப்பிங்கில். ப்ரோ அது பண்ணுற தப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலே தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உதாரணம் சொல்ல அப்படின்னா ட்ராகன் பூஸ்டர், டிமோன் பூம்பா, ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு ஜெட்டக்கர் டெலிகாஸ்ட் நல்ல ப்ரோக்ராம்ஸ் எடுத்து சுருட்டிவில் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஹலோ பாஸ், அங்கே சுத்தி இங்கே சுத்தி கடைசியில் உங்க பேரில் கையை வச்சுட்டாங்க. ஸோ ஹீட்டர் என்னையா சொல்கிற? ஃபால் ஆஃப் சுட்டி டிவி. சுட்டி டிவியின் வீழ்ச்சி. சுட்டியோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணங்களை ஒன்று, அதில் மோசமான டப்பிங் தான். சுட்டி டிவி முதல் ஆரம்பிக்கும் பொழுது அற்புதமான கார்ட்டூன்ஸ், அதுக்கு தேவையான அழகான டப்பிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ஓடிட்டு இருக்க கார்ட்டூனில் பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் எதுவுமே பெருசாக இம்பாக்டாக இருக்காது. ஏதோ பண்ணணுமேனு பண்ணாத மாதிரியும் சிங்கே இல்லாமல் ஓடுற மாதிரி தான் இருக்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சுட்டியில் பயங்கர ஃபேமஸான கார்ட்டூன் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். ஸோ ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸை திரும்ப திரும்ப போட்டு போட்டு ரிப்பீட்டட் ஷோவாக இருந்தால் கூட நல்லா சங்க ஊதி கடத்த ஆண்டுகின்ற கதையாக அந்த ரிப்பீட்டட் ஷோவை ரீடப் பண்ணியிருப்பாங்க. அது கேட்குறது கண்ட்ராவே இருந்தாலும் அதை தைரியம் டெலிகாஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு புது பேரையும் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் தான் தலைவா ஜாக்கி. ஜாக்கி சானா ஜாக்கி சானா இல்லாமல் ஜாகி சானுக்கு விஜயமே டப்பிங் கொடுத்து ஜாகி சான வரலாறையே கெடுத்து வச்சிருப்பாங்க. போகும்போது அதை ஜாகி சான்னு பாக்குறதா இல்ல ஆக்டர் விஜய்னு பாக்குறதா, இவன் சொந்தமா ஒரு காட்டன் எடுத்து போடல கூட பரவாயில்ல, வாங்கி போற காட்டனையும் ஒழுங்கா போடாம கண்டபடி கேவலமா போட்டதுனால அதன் பிறகு மறுபடியும் பழைய டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் சுருட்டியை அழிக்கிறதுக்குன்ட்டு ஒரு சங்கம் ஒண்ணு கிளம்பி வந்துச்சு. அந்த சங்கம் தான் வருத்தப்படாத கரடைகள் சங்கம். இந்த சங்கம் பயங்கர பங்கம். ஆக்சுவலி இந்த கார்ட்டூன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்டிங்கில். ஆனால் இவங்க தொடர்ந்து இதே கார்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டுறதுனால பலருக்கு இந்த கார்ட்டூன் மேலே பயங்கர காண்டாயிருச்சு. குறிப்பாக சொன்னா இந்த ஹண்டர் கேரக்டருக்கும் இந்த தம்பி கரடி கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுத்தது ஒரே ஆள், செபாஸ்டியன் அப்படின்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இவர் தான் நெஞ்சாட்டரில் கியோக்கும் மோட்டு பாத்திரில் பத்துலுக்கும் வாய்ஸ் கொடுத்தது. நெஞ்ச ஆட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கார்ட்டூனில் எந்தளவு டப்பிங் இருக்கோ அந்தளவு தான் பண்ண வச்சுருப்பாங்க. வேணும்னா மட்டும்தான் சில இடங்களை மாற்றிருப்பாங்க. ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசுறதே ரெண்டு கேரக்டருங்க தான், அது ரெண்டுத்துக்கும் ஒரே வாய்ஸை கொடுத்து ஓவராக பேச வச்சுருப்பாங்க. இதான் இந்த ஷோ வள வளன்னு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர கதை நகர்ற மாதிரி தெரியவே தெரியாது. ஆச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் யோசித்தேன், இந்த ரெண்டு கேரக்டரும் வள வளன்னு பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க நமக்கே எப்படி இருக்கு அப்படின்னா டப்பிங் பண்ணார் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு போட்டு ஒரு அஞ்சு எபிசோடு பேசுறதுக்குள்ளே நெஞ்செல்லாம் ஏரியும் அப்படியே பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாது, ஆனால் நான் சுருட்டியை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஷோ தான்.
மேலும் மற்ற கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பதின் பருவ குழந்தைகளை சந்தோஷப்படுத்துற பல கார்ட்டூன்ஸ் தூக்கிட்டு ரொம்பவே குட்டி குழந்தைங்க பாக்கிற கார்ட்டூன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது கிட்ஸோட கார்ட்டூன்ஸுக்கு பதிலாக நர்சரி கார்ட்டூன்ஸை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சுட்டி டிவியும் அதே பார்த்து அப்படியே பண்ணுறான்ட்டு ரொம்ப குட்டி பசங்க பாக்கிற கார்ட்டூன்ஸை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனாலே பல பேருக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சுட்டி டிவி உண்மையிலேயே அழியெல்லாம் ஒன்றும் இல்லை. சுட்டி டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய போட்டி அப்படின்ட்டு பெருசாக யாருமே இல்லை. அவங்க நினச்சாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களால பழையபடி வர முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், சுட்டி ரைசர் ஃபாலோ பற்றி பார்த்துட்டோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் ஏகப்பட்ட ஷோஸை மென்ஷன் பண்ண மறந்துருப்பேன். ஸோ அதுக்காகவே நம்ம மிஸ் ஆகிய சேனலில் டாப் 10 சுட்டி டிவி ஷோஸ் அப்படின்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக இந்த வாரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடினா சுட்டி டிவி பற்றி சேனலாக தேடி பார்த்தேன். அதில் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுட்டி தான் ஃபஸ்ட்டு காலர் டெலிகாஸ்ட் பண்ண ஃபஸ்ட் சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சுட்டி டிவிலாம் ஃபஸ்ட் சேனலில் கிடையவே கிடையாது. முதல் முதல்ல கார்ட்டோட ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது எடக்ஸாக முழுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் பிறகு தான் சுட்டி டிவி வந்தாங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக அதில் பார்த்துருப்போம். ஸோ சுட்டி டிவி ஃபஸ்ட்டு வந்த காலர் சேனல் கிடையவே கிடையாது. இது ஏன்னா ஷோராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கிபீடியாமான வீடியோஸை பார்த்து நான் வரலாறு கற்றுக்கலை. அந்த வரலாறு கூட வாழ்ந்ததுனால தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. இதை ஷோராகவும் என்னால் தெளிவுபடுத்த முடியுது. இது மட்டும் இல்லாமல் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னாலே நம்ம சேனல்ஸை பற்றி தான் பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு எல்லாம் ரைஸ் அண்ட் ஃபால் வேணும் அப்படின்னா அதை பற்றி கவனம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக என்னுள்ள தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரியான ஷோ சந்திக்கிறேன். சொல்கிறேன், பாய்.